பொள்ளாச்சி அருகே நூறாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரத்தை வெட்டிய நபர்கள் மீது வழக்கு பதிவு. வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. பொள்ளாச்சி அருகே உள்ள பாலமநல்லூர் புதூர் கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே நூறாண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த ஆலமரம் உள்ளது. இந்த ஆலமரம் பறவைகளின் வாழ்விடமாகவும் பொதுமக்களுக்கு நிழல் தரும் அரணாக விளங்கி வந்தது. கிராமத்தையே அடையாளப்படுத்தும் இந்த மரத்தை சிலர் வெட்டி கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அடுத்து அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மரத்தை வெட்ட பயன்படுத்திய கோடாரி, ரம்பம் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மரத்தை வெட்டியவர்கள் மீது கோட்டூர் காவல் நிலையத்தில் வருவாய்த்துறையினர் புகார் அளித்தனர். இதனை அடுத்து அனுமதியின்றி மரத்தை வெட்டிய காஜா மற்றும் அவருடன் வந்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நூற்றுக்கணக்கான பறவைகளின் வாழ்விடமாகவும் பல ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு நிழல் தந்த மரம் தற்போது கிளைகளை இழந்து காட்சி தருவது அப்பகுதி கிராம மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.